தெரிஞ்சு இவ்வளோ பெரிய தொகையை கொடுக்கக்கூடியவர் ரங்கராஜன் சார் தான். ஆனால் அவரோட நிலைமை இப்போ சரியில்லையே, அதனால் அவர் போய் கேட்குறதும் நியாயம் இல்லை. எப்படி சமாளிக்க போகிறேன்னு ஒன்றுமே புரியல. நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? என்ன? நீ ஏன்டா நந்தினி கிட்ட உதவி கேட்க கூடாது? ஏன்டா யோசிக்கிற? நந்தினி என்ன மாதிரி உனக்கு ஒரு ஃப்ரெண்டு தானே. இன்னும் சொல்ல போனா நீ நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க நந்தினி. இன்னைக்கு நல்லா வசதியா தான் இருக்காங்க. அதுக்காக நந்தினி கிட்ட போய் பணம் உதவி எல்லாம் கேட்கறதா? என்னால முடியாது. ஏன்டா முடியாது? ஒரு கஷ்டத்துல ஃப்ரெண்டு கிட்ட உதவி கேட்கறதுல என்ன தப்பு? நீ கேட்டா நந்தினி கண்டிப்பா உதவி பண்ணுவாங்கடா. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு அவங்க வாழ்ற வாழ்க்கையை நீ அமைச்சு கொடுத்ததானடா. அதனால அத காரணமா வச்சு போய் பணம் கேட்க முடியுமா? அதெல்லாம் ரொம்ப அசிங்கம்டா. டேய், ஒரு ஆத்திரம் அவசரம் கஷ்டம்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் உதவி கேட்கறது தப்பு இல்லடா. என்னால முடியாது. சரி நந்தினி விடுறா, செல்லியன் உனக்கு நல்ல ஃப்ரெண்டு தானே, அவர்கிட்ட கேட்கலாம்ல. நீ கேட்டா அவங்க எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்கடா, ஓடி வந்து உதவி பண்ணுவாங்க. சொன்னா கேளுடா. டேய் சும்மாடா. டேய் போன குறடா. டேய் சொன்ன. டேய் பேசாமடா. டேய் சொன்னா கேளுடா. இருடு சும்மா இருடா. டேய் அதெல்லாம் அசிங்கம்டா. ஒண்ணும் தப்பு இல்ல, கம்முனு இரு. டேய் பார், நாலு பேர் ரோட்ல பாக்குறாங்க, போன குறடா. டேய் டேய் சிவா. டேய் சிவா, நான் சொன்னா கேளுடா. ஜென்டான. டேய் ட்ரிங்க் போகுதுடா. என்னால. டேய் ட்ரிங்க் போயிட்டு இருக்கடா, பேசுடா பேசுடா. டேய் டேய். ஹலோ. வணக்கம்மா, நான் செல்வம் பேசுறேன். செல்வம் எப்படி இருக்கப்பா? நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேன்ப்பா. எங்க ரொம்ப நாள் ஆளே காணோம். அது வந்துமா, ஷெட்ல கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. அதான் நந்தினி இருக்காங்களா? நந்தினியும் செழியனும் மும்பைக்கு போயிருக்காங்கப்பா. வரத்துக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும். ரெண்டு மூணு நாள் ஆகுமா? ஆமா செல்வம். ஏன், ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லை, சும்மா பேசி நாளாச்சுன்னு ஃபோன் பண்ணேன். நந்தினி வந்தது ஃபோன் பண்ண சொல்லட்டுமா? பரவாயில்லம்மா, ரெண்டு மூணு நாள் கழிச்சு நானே ஃபோன் பண்றேன். சரிப்பா, அப்ப நான் ஃபோன் வச்சிடுறேன். சரி. நந்தினி எங்கடா போயிருக்காங்க? ரெண்டு பேரும் மும்பை போயிருக்காங்களா? வரத்துக்கு ரெண்டு மூணு நாள் ஆகுமா? மூணு நாள்ல வந்துருவாங்கல்ல, நமக்கு தான் பத்து நாள் டைம் இருக்க. மூணு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணு, கண்டிப்பா பணம் கிடைச்சிரும். நீ சொன்ன நாள்ல நகை திருப்பி கொடுத்துடலாம்டா. என்ன சம்பந்தி, என்ன ஆச்சு? லைட்ட கூட போடாம இருட்டுல உட்கார்ந்து இருக்கீங்க? சொந்த பந்தம்லாம் மண்டபத்துல கூடி இருக்கு,
இன்னும் பொண்ண காணோம். கேக்குறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்களும் கிளம்பி மண்டபத்துக்கு வரல, என்னாச்சு சம்பந்தி? என்ன சம்பந்தி, என்னாச்சு? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க? சம்பந்தி அம்மா, என்னாச்சு? நீங்களாவது சொல்லுங்க, ஏன் அழறீங்க? எங்க பொண்ண காணுங்க. என்னது பொண்ண காணமா? என்ன சொல்றீங்க? முதல்ல நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. மனசுல ஒருத்தர நினைச்சுக்கிட்டு வாழ்க்கைய இன்னொருத்தரோட பங்கு போட்டுக்க என்னால முடியாது. அதனால நானே செத்துடலான்னு முடிவு பண்ணி வீட்டை விட்டு ஓடி போறேன். இவ்வளவு நடந்திருக்கு, பொண்ணு காணாம போய் மூணு நாள் ஆயிருக்கு. இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மூடி மறைச்சு நாடகம் ஆடி இருக்கீங்க. இல்ல சம்பந்தி, பொண்ணை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு இந்த கல்யாணத்தை நடத்திடலாம்னு. வாய முடியா, பெத்த பொண்ண சரியா வளர்த்து பாதுகாப்பா வச்சிருந்து கல்யாணம் பண்ண தெரியல, நீலாம் ஒரு அப்ப. ஓடி போன பொண்ணை கூட்டிட்டு வந்து என் பையன் தலையில கட்டலான்னு நினைச்ச நீலாம் ஒரு பெரிய மனுஷனாயா? இல்ல சம்பந்தி, அது வந்து என்ன இனிமே சம்பந்தின்னு கூப்பிடாத. இவ்வளவு நடந்தது தெரியாம நான் பத்திரிக்கை வச்சு ஊரை கூட்டி மண்டபத்துல உட்கார்ந்துருக்கேன். கச்சேரி நடந்துட்டு இருக்கு, தடபுடலா விருந்து நடந்துட்டு இருக்கு, சந்தோஷமா சொந்த பந்தங்கள்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கேன். என்ன கோமாளி நினைச்சியா? எவ்வளவு நெஞ்செழுத்த காரையா நீ? நேத்து என் சொந்த பந்தங்களை கூட்டிக்கிட்டு பொண்ண பாக்கலான்னு வந்தப்ப பொண்ணு திருத்தணி போயிருக்கிறதா சொன்ன. இன்னைக்கு காலையில கோயிலுக்கு போலான்னு சொன்னப்ப பெரியவங்க வேணாம்னு சொல்றாங்கன்னு சொன்ன. மத்தியானம் மண்டபத்துக்கு ஏன் இன்னும் வரலன்னு கேட்டப்ப சகுன தடையாயிருச்சுன்னு சொன்ன. எவ்வளவு பெரிய பொய் பித்தலாட்டம். நான் மண்டபத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி போன் பண்ணனே, அப்பாவது விஷயத்தை சொல்லியிருந்தா மண்டபத்துக்கு வராம வீட்டோடவே விஷயத்தை முடிச்சிருப்பேன். இப்ப ஊரை கூட்டி வச்சு என் மானத்தையே வாங்கிட்டியே, எப்படியா நான் ஊரார் முகத்துல முழிப்பேன்? ஓ பொண்ணு மனசுல அந்த பையன் இருந்தானா, அந்த ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறது தான் அன்னைக்கு அப்படி ஒரு டிராமாவே போட்டேன். வாசு புத்திசாலி, உறுதியா இருந்துட்டான். ஓ பொண்ணு மனசு இவ்வளவு வீக்கா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அடக்கணும் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொன்னா நீ மட்டும் இல்ல, உன் பொண்ணு சேர்ந்துதாயா எங்க எல்லாத்தையும் ஏமாத்திருக்கீங்க. ஓடி போன பொண்ணை கூட்டு வந்து அதை மறைச்சு மனவரையில உட்கார வைக்கலான்னு திட்டம் போட்டேன். ஓடி போன பொண்ணுக்காக அவமானம் தாங்காம நீ தூக்க மாட்டி செத்து இருந்தா உன்னை மானசன்னு நினைச்சு வந்து அழுதுட்டு போயிருப்பேன். நல்ல மானரோசம் உள்ள தாய் தகப்பனா இருந்தா இப்படி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு தூக்கு போட்டு செத்துருப்பாங்க. உனக்கெல்லாம் எதுக்கியா பேண்ட் சட்டை? இதோ பாரியா, என்னோட சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் காத்திருந்தான். அவங்களையெல்லாம் விட்டுட்டு உன் குடும்பம் கௌரவமான குடும்பம்னு நம்பி வந்த மாரு, நம்பி வந்தவனுக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டியா? அந்த ஆளுகிட்ட என்ன பேச்சு, வாங்க போலாம். சரி
பாத்தியாப்பா, என்னமோ நம்மள நல்ல குடும்பம் இல்ல, என்ன நல்ல பொம்பளை இல்ல, பஜாரின் எல்லாம் சொன்னாலே இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல, யாரு நல்ல குடும்பம் இல்ல யாரு பஜாரின்னு. நல்ல குடும்பத்து பொம்பளையா இருந்தா அப்படி வேலை செய்யற இடத்துல வந்து பஜாரி மாதிரி கத்துவாளா? அன்னைக்கு அப்படிதான் நாலு பேர் முன்னாடி உன்ன ஆம்பளையே இல்லைன்னு அவமானப்படுத்தி பேசினா, இப்ப நாலு பெரிய மனுஷங்க முன்னாடி உன் பொறப்பையே சந்தேகப்பட்டு பேசியிருக்கா. இவள நல்ல பொம்பளையா? மருமகங்கிற நினைப்பே இல்லாம உன்னை இப்படி எல்லாம் அவமானப்படுத்தி பேசியிருக்கா? அவங்க செஞ்சதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த ஜெயந்தி வந்து நகையை கேட்கும் போது நீங்க ஏன் தரமாட்டேன்னு சொன்னீங்க? அதனாலதான் அந்த அம்மா ஷெட்டுக்கு வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. என்னைக்கு இருந்தாலும் நம்ம கொடுக்க வேண்டிய நகை தானே, அதையும் தரமாட்டேன்னு சொன்னீங்க. நான் என்னப்பா சொன்னேன்? நகையை திருப்பி கொடுக்கவே முடியாது, உங்களால ஆனதை பாத்துக்கோங்க நான் சொன்னேன். ஏதோ இப்ப குடும்ப சூழ்நிலை சரியில்லை, கொஞ்சம் பிரச்சனை, அதுக்கப்புறமா தரேன்னு தான் சொன்னேன். அவதான் ஈர பேனாக்கி பேன பெருமாள் ஆக்கறவளாச்சே, அதான் வரைஞ்சு கட்டிட்டு உன் செட்டுக்கே வந்துட்டா சண்டைக்கு. நான் தெரியாம தான் கேக்குறேன், நீ என்ன தெருவுல போறவனா? அந்த வீட்டு மாப்பிள தானே? நம்ம என்ன நகையை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிக்கிட்டு தரமாட்டேன் நான் சொல்றோம், பேங்க்ல தானே அடமாரம் வச்சிருக்கோம். இது தெரிஞ்சுக்கிட்டு அவ கழுத்துல துண்டு போடுற மாதிரி கேக்குறானா? அதுக்கு என்ன அர்த்தம்? பொண்ணு செத்தா என்ன, மாப்பிள செத்தா என்ன, தனக்கு வேண்டியது நகை அப்படித்தானே? செட்டுக்கு வந்து உங்ககிட்ட கேட்டது இல்லாம பாவம் அந்த புள்ள சிவா நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கான். அவனை கை நீட்டி அரைஞ்சிருக்காளே, அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்திருக்கணும். நீ அவளை சும்மா விட்டுருந்திருக்க கூடாது, அன்னைக்கு அரைஞ்ச மாதிரி இப்போ நாலாறு அரைஞ்சு அனுப்பிச்சிருக்கணும். வாய் மூடிட்டு சும்மா இருடி, பேசுறா பாரு பேச்சு. ஏதோ சம்பந்தமா அவனை அடிச்சாங்கிறதுக்காக இவனை திருப்பி அடிக்கணுமா? அப்புறம் அவங்களுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஏன் அப்படி ரெண்டு பொம்பளைங்களும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ? உனக்கு கோபம் வந்தா என்ன பேசுறது ஏது பேசுறது தெரியாம பேச்சு தொலைக்கிற, அவங்களுக்கு ஆத்திரம் வந்தா கண்ணா பின்னான்னு பேசுறாங்க. நீ ஒரு ராட்சசினா அவங்க ஒரு அரைக்கு, உங்க ரெண்டு பேரால தாண்டி இந்த குடும்பத்துல இந்த பிரச்சனை தீராம அனுமாரவாள மாதிரி நீண்டுகிட்டே போயிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் ரெண்டு துருவங்கள். நீ பேசாத. ரெண்டு துருவமா இருந்த பொம்பளைங்க நாங்களே சமரசமாயி எல்லாம் நல்லபடியா இருக்கிற நேரத்துல குடிச்சிட்டு வந்து போதையில கண்ணு மனு தெரியாம எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சோறாக்குனது நீனு. இப்ப பெருசா நியாயம் பேச வந்துட்டியா? இப்ப ரெண்டு பேரும் எதுக்கு அனாசமா சண்டை போட்டு இருக்கீங்க? இந்த விஷயத்துக்கு தேவை பணம், அதுக்கு என்ன வழின்னு யோசிக்காம இப்படி ஏன் தேவையில்லாம சண்டை போட்டு இருக்கீங்க? ஏண்டி, ஆயிரமா ரெண்டாயிரமா லட்ச கணக்குல வேணும், இப்ப அவளோட பணத்துக்கு எங்க போறது? அத பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேணாம், அதுக்குண்டான ஏற்பாடுலாம் நடந்துட்டுதான் இருக்கு. என்னப்பா சொல்ற? நந்தினி கிட்ட உதவி கேட்கலான்னு சிவா சொன்னான், அதனால நந்தினி வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். ஊருக்கு போயிருக்கலாம், அவங்க மாமியார் தான் சொன்னாங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் வந்துருவாளாம். அவள் வந்தோடனே எப்படியாவது பேசி அவகிட்ட இருந்து காசு வாங்கி அந்த நகையை மீட்டு கொடுத்துடலாம். நகையை திருப்பி கொடுத்துட்டு பிரச்சனையை இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கணும், புரிஞ்சுதா? போன் யாரு பாருமா? ஹலோ, நான் டிராவல்ஸ் மேனேஜர் பேசுறேமா, வாசு இல்லீங்களா? அவரு மதியானமே கிளம்பிட்டாரு. இல்ல, வாசுக்கு நைட் தான் டியூட்டி, இப்ப ஒரு லோக்கல் ட்ரிப் இருக்கு அதான் கேட்டேன். இல்லங்க, அவரு மதியானமே கிளம்பிட்டாரு. அவரு செல்போனுக்கு போன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, அதான் வீட்டுக்கு போன் பண்ண. சரிங்க. யார் போன்ல? ஏன் உன் முகம் ஒரு மாதிரி ஆயிருச்சு? டிராவல்ஸ்ல இருந்து போன் பண்ணாங்கண்ணா. என்னவா? இல்ல, வாசு வேலைக்கு வரலையா? வாசு வேலைக்கு வரலையா? ஆமா, பார்ட்டி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்களாம், வாசு வரலன்னு வேற டிரைவரை மாத்தி அனுப்பிட்டாங்களாம். அவன் டிராவல்ஸ் இருக்கிற தெருமுனையில் தானே நான் அவனை இறக்கி விட்டு போனேன். வந்தா தகவல் சொல்ல சொன்னாங்க. ஐயோ, நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு. அவனை வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்ன, நீதான் வெளியில போன ஆறுதலா இருக்கும்னு சொன்ன, இப்ப என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல. அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, நீ வாசுக்கு போன் பண்ணு. எனக்கு இன்னும் பயமா இருக்கியா? கொஞ்ச நேரம் பேசாம அழுதுட்டு இருக்காத. என்னாச்சு? ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுனா? ஐயோ, நான் சொல்ல சொல்ல என் பேச்ச கேட்காம என்ன சமாதானப்படுத்தி என் பிள்ளைய வெளியில அனுப்பிச்சு வச்சீங்க. இப்ப அந்த ஆளால என் பிள்ளைக்கு என்ன ஆபத்து வந்துச்சோ தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, அவன் என்ன பண்ணா எதுக்கு அந்த அவன் எது பண்ண போறாங்க? ராஜசேகர், இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, நீ எதையுமே சொல்லாம மறைச்சிட்டியப்பா. முதலையே சொல்லியிருந்தா ஏதாவது பண்ணிருக்கலாம்ல. மாப்பிள்ள
சொந்த பந்தம் எல்லாத்தையும் மண்டபத்தில் உட்கார வச்சுட்டு இப்படி எல்லாரும் முன்னாடியே அவமானப்பட வேண்டியதாயிருச்சப்பா. ஏப்பா, எல்லாம் தெரிஞ்ச நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமாப்பா. பொண்ணை கண்ணிலே காட்டாம நீ ஏதோ காரணத்தை சொல்லும்போதே நான் சந்தேகப்பட்டப்பா. அதுதான் ஏதாவது குழப்பிருக்கான்னு கேட்டேன். அப்பவாவது என்கிட்ட விஷயத்தை சொல்லியிருக்கலாம்ல. ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டியப்பா. நான் என்ன பண்ணட்டும் மாமா? பொண்ணை காணுங்கிற விஷயத்தை முன்கூட்டியே சொன்னா அவமானம் வந்து சேரும். கல்யாணம் நின்று போயிடுமான்னு பயந்துதான் எல்லார்கிட்டது இந்த விஷயத்த மறைச்சேன். பொண்ணை காணுன உடனேயே நாலா பக்கமும் ஆளுங்களை அனுப்பிச்சு தேட சொன்னேன். எப்படியோ முகூர்த்தத்துக்குள்ள தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். எல்லாம் நான் நினைச்சது உண்டு, நடந்தது ஒன்னாயிடுச்சு. ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துகிட்டத நினைச்சு இப்ப அவமானப்பட்டு தலை குனிஞ்சு உட்காந்துட்டு இருக்கு. என்ன கொடுமைப்பா அது? ஊருக்குள்ள நடக்கிற நல்லது கெட்டதுக்கு முன்னாடி நிக்கிறவனி. உன் நிலைமை இப்படி ஆயிப்போச்சேப்பா. ஊருக்குள்ள ராஜா மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்த மனுஷன் பெத்த பொண்ணால இப்படி தலை குனிஞ்சு உட்காரும்படி ஆயிப்போச்சே. ஏமா, ஏற்கனவே ராஜசேகர் ரொம்ப நொந்து போயிருக்கான். இந்த நேரத்துல நீ வேற அழுதுகிட்டு இருந்தா எப்படிமா? நீ தானமா அவனுக்கு ஆறுதல் சொல்லணும். அழுகுறத நிறுத்துமா. ராஜசேகர், நடந்தது நடந்து போச்சு, விஷயமும் வெளியே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இனிமே பொறுமையா இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லப்பா. நம்ம பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதனால போலீஸுக்கு போயிடலாம்ப்பா.